அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்சிடி பேரண்ட் ஆப்பில் ஒரு நியூ அப்டேட் விட்டுருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்க பார்த்தா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்எஸ்சிடி பேரண்ட் ஆப்னு கொடுத்துட்டு அந்த டிஎன்எஸ்சிடி பேரண்ட்ஸ் ஆப்பை வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ் நியூ அப்படின்னா சிஎஸ்ஆர் மாடியூல் ஆடன்னு கொடுத்துருக்காங்க. வெர்ஷன் வந்து 0.0.8. லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணக்கிறப்ப அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அதில் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல தலைமை ஆசிரியர் உங்களுடைய மொபைல் நம்பரையும், பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல எஸ் கேபிட்டல் போட்டு எஸ்எம்சி அட்டு மொபைல் நம்பரோட கடைசி 4 இலக்கத்தை கொடுத்துட்டு உள்நுழைய அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஎன்எஸ்சி பேரண்ட்ஸ் ஆப்போட ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் புதுசாக அந்த ஹோம் பேஜில் நம்ம பள்ளி நன்கொடைகள் அப்படிங்கிற ஒரு மாடியூல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பள்ளிக்கு ஏதாவது நன்கொடைகள் வந்திருந்தது அப்படின்னா இந்த இடத்துல சீரியல் நம்பர், ப்ராஜெக்ட் ஐடி, ஐட்டம் நேம்ங்கிற டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். உங்கள் பள்ளிக்கு ஏதாவது நன்கொடைகள் வந்திருந்தது அப்படின்னா அது இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். தேங்க்யூ.